கலம்கலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நடத்துகிற அனைத்து தேர்வுகளோட அந்த விடைத்தாள் நகல் ஓஎம்ஆர் சீட்டோட நகல்கள் தேர்வர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி புதுசாக ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது முந்தாநேர்த்தி இந்த நியூஸ் வந்திருக்கு தமிழ் முரசு செய்தித்தாளில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்லேருந்து பல்வேறு தேர்வுகளோட ரிசல்ட்டும் வெளியிட்ருக்காங்க அதுவும் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் டெலிகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணும் விருப்ப இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க குறைவான ஃபீஸில் எல்லா கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த க்ளாஸஸ் பற்றின டீடெயில் இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் இப்போ இந்த ரிசல்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன்ட் லைப்ரரி எக்ஸாமினேஷனோட சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான மெமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்ரெடி இதோட ரிசல்ட்டு பதினாலாம் தேதியை விட்டுருந்தாங்க நீங்கள் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆயிந்திங்கன்னா உங்களோட மெமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பர்சார் போஸ்ட்டுக்கான ஓரல் டெஸ்ட் ரிசல்ட் விட்டுவிட்டாங்க டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் ரிசல்ட் பேஜில் பார்த்துக்கோங்க அடுத்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீக்கும் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான மெமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாம்க்கு நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கனாக்கா உங்களோட மெமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து குரூப் த்ரீ ஏவோட சர்வீசஸ்க்கான ரிசல்ட் வந்து முந்தா நேற்று டெக்னிக்கல் இஷ்யூனால அப்டேட் பண்ண முடியாமல் இருந்தது அதையும் நேற்று அப்டேட் பண்ணிட்டாங்க அதுவுமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் லேட்டஸ்ட் ரிசல்ட் பேஜில் பார்த்துக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அதற்காக கொடுக்கப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ் ஃபஸ்ட் அந்த ஜெயிலர் போஸ்டிங்கானது எட்டு வேகன்சிக்கு எவ்வளோ பேர் எழுதுனாங்க நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு அதில் தற்காலிகமாக செலக்ட் ஆனவங்க இருபத்தி நாலு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடக்கும் இருக்காங்க அடுத்து அந்த குரூப் த்ரீ ஏ சர்வீசஸோட ரிசல்ட்டு விட்டுருக்காங்க அந்த பண்டக காப்பாளரில் எத்தனை பேர் அந்த இளநிலை ஆய்வாளர் அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து அந்த கம்பைன் ஸ்டேட்டிஸ்டிக்கல் சபாணை சர்வீஸ் இரநூத்தி பதினேழு வேகன்சி தான் அதில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தேழு பேருக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க அடுத்து அந்த மருத்துவ பணிகளில் அடங்கிய உளவியல் பேராசிரியர் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட் எல்லாமே இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் எடுத்து பார்த்துக்கங்க அடுத்து இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் வந்து செய்திக்கு வருவோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு விடைத்தாள் நகல்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் கோரிக்கை வலியுறுத்திருக்கிறதா இந்த செய்தி பேப்பரில் சொல்லியிருக்காங்க தமிழ் முரசில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் வந்திருந்தது அதாவது அந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் செவன் எயிட் மற்றும் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் பல்வேறு போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது அந்த டிஎன்பிஎஸ்சியோட தலைவராக நடராஜன் இருந்தப்போ நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொள்கை ரீதியாக அறிவிக்கப்பட்டிருந்தபடி போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் நகல்கள் வழங்கும் முறை இதுவரை பின்பற்றப்படவில்லை ஆசிரியர் தேர்வு வாரியம் விளைத்தாள் நகல்கள் வழங்கும் முறையை பின்பற்றுகிறது இம்முறையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் பின்பற்ற வேண்டுமென தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஆர்பி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷீட் மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்களா அதுலேயே கார்பன் காப்பி வச்சு அதோட காப்பியை கொடுத்துருவாங்க எக்ஸாம் எழுதுறப்பையும் நமக்கு கிடச்சிடும் ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம்னு சொல்லி அதிலேயே பார்த்துக்கலாம் ஆனால் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கொடுக்குறதுல என்ன தான் நம்ம சின்னதாக டாட் வச்சு இதை தான் சூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்தாலுமே ஆன்சர்க்கு விடுறப்ப இதை தான் கரெக்டாக போட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது அதனால தான் இந்த ஓஎம்ஆர் காப்பி கொடுத்தாக்கா தனி அதற்காக நகல்லாக வாங்க தேவைலை அப்படின்ற மாதிரி இதிலையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயுமே பார்த்திங்கன்னா உடனே கேட்டப்போ கூட அறுபது நாளில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போதே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் பல மாணவர்கள் தங்களது மதிப்பெண் குறைவாக உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர் இது போன்ற புகார்களை தவிர்க்க டிஎன்பிஎஸ்சி வெளிப்படைத்தன்மையாக செயல்படுவதால் மாணவர்களின் விடைத்தாள் நகல்களை வழங்க முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையை பரிசீலனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது இப்போன்னு மட்டும் இல்லை ஆல்ரெடி போன வருஷத்துலேருந்து தெரிவிச்சிட்ருக்காங்க குரூப் டூவோட ரிசல்ட் வந்தப்ப கூட நிறைய பேர் அதோட மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது கூட இதே மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது அந்த விடை நகல்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லேயே நம்ம தெரிவிச்சிருப்போம் போன வருஷமே குரூப் டூ ரிசல்ட் வந்தப்பே சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்திங்கனா மறுபடியும் அதையே வலியுறுத்தியிருக்காங்க இந்த நகல்கள் வழங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லித்தலை ஏன்னா சிபிடி எக்ஸாம் நடத்த முடியலை அப்படின்றப்ப ஒய் மார்க்ஷீட் தான் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக கொடுக்குறாங்கன்றனால அதோடய கார்பன் காப்பியும் வச்சு கொடுத்தாக்கா இந்த பிரச்சனை அப்பதையும் முடிஞ்சிடும் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிகிட்டையும் தேர்வர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வரப்போகிற குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்ஸ்லையாவது இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா இது வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம்லாம் இல்லை டிஆர்பிஎல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதை விட அதிகமாக ஆர்கனைஸ் பண்ணுற டிஎன்பிஎஸ்சியால் கண்டிப்பாக பண்ண முடியும் கணவர் பிளானர்லாம் ரிலீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்டில் வைப்பாங்க அந்த டைமில் இதை பற்றி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தொடர்ந்த அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்ஸி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குலாம் டெலகிராம் குரூப் மூலியமாக கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குலாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேடிஜிகே அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடிஸ் இது எல்லாத்தையுமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெண்டு லாங்குவேஜிலுமே ரெக்கார்டட் வீடியோஸாக டெலகிராம் குரூப் மூலியமாக கொடுத்துட்டுருக்கோம் அதற்கான சப்ஜெக்ட் மெட்டீரியல் டெஸ்ட்டு பிடிஎஃப்மே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம் க்ளாஸில் ஜாயின் பண்ணும் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரயில்வேக்கு ஒன் டைம் பேமெண்ட் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்குமே எல்லா கிளாஸஸுமே படிச்சு முடியும் அதாவது அடுத்த வருஷம் கடைசி வரைக்குமே அதுக்கிடையில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நோட்டிஃபிகேஷன் வரும் எலெக்ஷன் வேறு வர போகிறதுனால பரபரப்பாக அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் அதனால் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க நாமளும் அதற்காக தான் அட்வான்ஸாக க்ளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போமே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா எக்ஸாம்க்கு முன்னாடியே சிலபஸ் முடிச்சு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் எடுத்துட முடியும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நன்றி